ஒற்றை வைக்கோல் புரட்சி. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். உணவு குறித்து குழப்பம். என் மலைக்குடலில் என்னுடன் 3 ஆண்டு வசித்து வந்த ஒரு இளைஞன் ஒரு நாள் என்னிடம், மக்கள் இயற்கை உணவு என்று கூறும்போது அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான். ஒவ்வொருவருமே இயற்கை உணவு என்ற வார்த்தையோடு பரிச்சயம் கொண்டுள்ளனர். ஆனால் அது என்ன என்பது பற்றி அவர்களுக்கு உண்மையிலேயே தெளிவாக புரியவில்லை. செயற்கை பொருட்களும் வேதிப்பொருட்களும் கலக்காத ஓர் உணவு இயற்கை என்று பலர் கருதுகிறார்கள். வேறு சிலர் இயற்கையில் கிடைப்பதை அப்படியே உண்பதுதான் இயற்கை உணவு பழக்கம் என்கிறார்கள். நெருப்பையும் உப்பையும் சமையலில் பயன்படுத்துவது இயற்கையானதா இல்லையா என்று கேள்வி கேட்டால் பதிலை எப்படியும் சொல்லலாம். புராதன காலத்தில் மக்கள் கிடைத்ததை அப்படியே புசித்து வந்ததை இயற்கையானது என்று எடுத்துக்கொண்டால் அது இயற்கையானதல்ல. நெருப்பையும் உப்பையும் உபயோகிக்க தெரிந்து கொண்டது மனித இனத்தின் இயற்கையான முன்னேற்றம் என்று கருதினால் இது இயற்கையானதுதான். அப்படியானால் இயற்கைக்கும் இயற்கை அல்லாததுக்குமான பிரிவுக்கோட்டை எங்கே போடுவது? ஜப்பானில் இயற்கை உணவு என்ற வார்த்தை சாஜன் இசிசுகாவின் போதனைகளிலிருந்து தொடங்கியது. சத்துணவிற்கான பாதை ஜாசிங் என்ற தத்துவவாதியின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. பொதுவாக சம்பா அரிசி உணவாக இருந்து வந்ததால் இயற்கை உணவு என்பது தானியங்கள் மற்றும் காய்கறிகளை உண்பது என்று பொருள் கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் சைவ சம்பா அரிசி உணவையே இயற்கை உணவு என்று அறுதியிட்டு கூறிவிட முடியாது. அப்படியானால் எதுதான் இயற்கை உணவு? குழப்பத்திற்கு காரணமே மனித அறிவாற்றலுக்கு 2 பாதைகள் இருப்பதுதான். ஒன்று கூறறிவானது, மற்றொன்று பகுத்து பார்க்காதது. நாம் ஏன் உண்கிறோம் என்று கேட்டால், மனித உடலின் வளர்ச்சிக்கும் உயிர் வாழ்வதற்காகவும் உணவு அவசியம் என்ற உண்மைக்கப்பால் வெகு சிலரே சிந்திக்கின்றனர். இதற்கப்பால் உணவிற்கும் மனித உத்வேகத்திற்கும் இடையே உள்ள உறவு பற்றிய ஆழமான கேள்வி ஒன்று உள்ளது. விலங்குகளை பொறுத்தவரை சாப்பிடுவது, விளையாடுவது, உறங்குவது ஆகியவையே போதுமானது. மனிதர்களும் உணவை சுவைத்து உண்டு, எளிய தினசரி வேலைகளை செய்து சுகமான தூக்கத்தை பெற்றால் அது மாபெரும் சாதனையாக இருக்கும். புத்தர் வடிவம் வெறுமையானது, வெறுமையானதே வடிவம் என்று கூறுகிறார். புத்த மதத்தை பொறுத்தவரை வடிவம் என்பது பொருட்கள், வெறுமை என்பது மனம். பொருட்கள் பல வண்ணங்கள், வடிவங்கள் மற்றும் சுவைகளில் இருக்கும். மனித மனம் பொருட்களின் பல வகை குணாதிசயங்களால் கவரப்பட்டு அங்கும் இங்கும் ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் பொருளும் மனமும் ஒன்றுதான். வண்ணம் உலகில் அடிப்படையாக 7 வண்ணங்கள் உள்ளன. ஆனால் அவற்றை ஒன்று சேர்த்தால் அது வெண்ணிறமாகிவிடும். ஒரு வெண்ணிறத்தை முப்பட்டகத்தின் உதவியால் பிரித்தால் 7 வண்ணங்களும் கிடைக்கும். மனிதன் உலகை மனமற்று நோக்கும்போது வண்ணத்தில் உள்ள வண்ணம் மறைந்து விடுகிறது. அது வண்ணமற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. நீர் எண்ணற்ற மாற்றங்களை அடைகிறது. ஆனால் நீர் என்பது நீர்தான். அதேபோல விழிப்பான மனம் எண்ணற்ற மாற்றங்களுக்கு ஆட்படுவது போல தோன்றினாலும் நிலையான மனம் மாறுதல் அடைவதில்லை. இது உணவிற்கும் பொருந்தும். இந்த உலகில் மனிதன் உண்பதற்கு ஏற்ற பல பொருட்கள் இயற்கையிலேயே கிடைக்கின்றன. இப்பொருட்களை மனம் பிரித்து பார்க்கிறது. அதற்கு நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் இருப்பதாக கருதிக்கொள்கிறது. பின்னர் தங்களுக்கு எது தேவை என்பதை மக்கள் உணர்வு பூர்வமாக தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். இயற்கை இடத்திற்கு தகுந்தவாறும் காலத்திற்கு தகுந்தவாறும் அளித்து வருவதை இது இந்த தேர்வு நிராகரிக்கிறது. இயற்கையின் வண்ணங்கள் எளிதாக மாறுகின்றன. அவை எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதை இயங்காத இயக்கம் என்றும் கருதலாம். உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுக்க காரண காரியங்கள் பயன்படுத்தப்படும் போது இயற்கை பற்றிய புரிதல் மாறாததாகி பருவகால மாற்றங்கள் போன்ற இயற்கையின் மாறுதல்கள் அலட்சியம் செய்யப்படுகின்றன. இயற்கை உணவின் நோக்கம் பல வகை உணவுப் பொருட்களிலிருந்து திறமையாக தேர்ந்தெடுத்து அதற்கு சரியான விளக்கங்களை அளிக்கும் அறிவுபூர்வமான மக்களை உருவாக்குவதல்ல. மாறாக உணவை உணவுபூர்வமாக பிரித்து வகைப்படுத்தாமல் உண்ணும் சாதாரண மக்களை உருவாக்குவதாகும். இது இயற்கையின் வழிமுறைக்கு எதிராகச் செல்வதல்ல. மனமற்ற ஒன்றை புரிந்து கொண்டு வடிவத்தில் மனத்தை தவறவிடாமல் வண்ணமற்றதின் வண்ணத்தை வண்ணமாக ஏற்றுக்கொள்ளும் போது சரியான உணவு பழக்கம் தொடங்குகிறது. மனம் சுவைத்து பார்க்காதவரை உணவின் சுவை தெரியாது என்று மக்கள் கூறுகின்றனர். அப்படி முயற்சித்தாலும் உணவின் மனம், சுவைப்பவரின் மனநிலை, நேரம், சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்தே மாறுபடக்கூடும். ஓர் அறிவியலறிஞரை மனம் எதனால் வருகிறது என்று கேட்டால் அவர் அதிலுள்ள பல பாகங்களை பிரித்து
அதிலுள்ள இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உப்பு போன்றவற்றின் விகிதம் என்ன என்று விளக்கத் தொடங்கிவிடுவார். ஆனால் மனம் வாசனை என்பதை பகுப்பாய்வு மூலம் விளக்க முடியாது. ஏன், நாக்கின் நுனியினால் கூட அதை விளக்க முடியாது. நாக்கிற்கு அறுசுவையையும் பிரித்து நுகரக்கூடிய சக்தி இருந்தாலும் இங்கு மனம்தான் அதை உள்வாங்கி விளக்கமளிக்கிறது. ஓர் இயற்கையான மனிதரின் உள்ளுணர்வு சரியாக வேலை செய்வதால் அவனுக்கு சரியான உணவை உண்பதில் பிரச்சனையில்லை. எளிமையான உணவிலேயே அவன் திருப்தியடைந்து விடுகிறான். மனித மனமும் உணவும் இங்கு ஒன்றாகிவிடுகின்றன. நவீன மனிதன் இத்தகைய உள்ளுணர்வை இழந்துவிட்டதால் அவனால் சரியான உணவை சுவைக்க முடியவில்லை. அவர்கள் பலவித மனங்களை நாடுகின்றனர், அதாவது வாசனைகளை நாடுகின்றனர். அவர்களின் உணவுப் பழக்கம் ஒழுங்கீனமடைந்து பிடித்தது பிடிக்காதது ஆகியவற்றிற்கான இடைவெளி அதிகரிக்கிறது. அதனால் அவர்கள் தங்களின் உணவுப் பொருட்களுக்கு மேலும் பல விஷயங்களை கலந்து சமைக்கும் முறைகளை அதிகரித்து பிரச்சனையை மேலும் குழப்புகின்றனர். உணவும் மனித உணர்வும் இங்கு முறுக்கிக் கொண்டுள்ளன. இன்று பலர் அரிசியின் வாசனையிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டனர். அரிசி இப்பொழுது குத்தப்பட்டு தீட்டப்பட்டு சுவையற்ற வெறும் மாவுப் பொருளாகிவிட்டது. தீட்டப்பட்ட அரிசிக்கு மனம் கிடையாது. அதனால் அவை பல வகைப்பட்ட பக்க உணவு வகைகளோடு பரிமாறப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. அரிசியில் சத்து இல்லாமல் இருந்தாலும் வைட்டமின்கள் மற்றும் இறைச்சி அல்லது மீன் அவற்றை இட்டு நிரப்பிவிடும் என்று மக்கள் தவறாக எண்ணுகின்றனர். வாசனை மிக்க உணவு தானாகவே வாசனை மிகுந்து இருப்பதில்லை. மனிதன் அப்படி எண்ணாவிட்டால் உணவு சுவைப்பதில்லை. மாட்டுக்கறியும் கோழிக்கறியும் தவிர்க்க இயலாத ஒன்றாக பெரும்பான்மையான மக்கள் நினைத்தாலும் ஆன்மீக அல்லது உடலியல் காரணங்களுக்காக அவற்றை விளக்க நினைப்பவர்களுக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. விளையாடிக் கொண்டிருக்கும் போதும் சரி, சும்மா இருக்கும் போதும் சரி, குழந்தைகள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள். கூரறிவு படைத்த வளர்ந்த மனிதன் தன்னை எது மகிழ்விக்கும் என்று தீர்மானித்து கொண்டு அது நிறைவேறியதும் திருப்தியடைந்து விடுகிறான். உணவுப் பொருட்கள் அவனுக்கு சுவையாக இருப்பதற்கு காரணம் இயற்கையின் வாசனைகள் அவற்றிற்கு இருப்பதோ அவன் உடலுக்கு தேவையான சத்தை அவை அளிப்பதோ அல்ல. எது சுவையானது என்பது குறித்த கருத்து ஒன்றிற்கு அவனுடைய சுவையுணர்வு அடிமையாகிவிட்டதுதான் காரணம். கோதுமை இடியாப்பம் சுவையானது. அதே சமயம் திடீர் இடியாப்பம் விற்கும் ஓர் இயந்திரத்திலிருந்து கிடைக்கும் இடியாப்பம் மோசமாக இருக்கிறது. ஆனால் விளம்பரம் மூலம் அவை மோசமாக உள்ளன என்ற கருத்து களையப்பட்டுவிட்டால் பலருக்கு அதுகூட சுவையாக தோன்றிவிடுகிறது. நரி ஏமாற்றி மனிதர்கள் குதிரை விட்டையை உண்டு விட்டதாக கூறும் பல கதைகள் வழக்கில் உண்டு. இதில் சிரிப்பதற்கு ஏதும் இல்லை. இப்பொழுதெல்லாம் மக்கள் வாயால் உண்பதற்கு பதில் மனதினால் உண்கிறார்கள். முதலில் மக்கள் உயிர் வாழ வேண்டி இருப்பதற்காகவும் உணவு சுவையாக இருந்தாலும் உண்டனர். நவீன மனிதன் உணவை சுவையூட்டும் பொருட்களை சேர்த்து பக்குவப்படுத்தாவிட்டால் அது சுவையற்று போய்விடும் என்று நினைக்கிறான். இப்படி சுவையூட்டும் பொருட்களை அதில் சேர்த்த பின்னர் அதில் ஏற்கனவே இருந்த சுவையும் போய்விடுகிறது. உணவு தயாரிப்பிற்கான சிறந்த முறை இயற்கையின் வாசனைகளை பாதுகாத்து வைப்பதாகும். சிறிது காலத்திற்கு முன்பு வரை மக்கள் பல வகை ஊறுகாய்களை உணவோடு சேர்த்து உண்டு வந்தனர். ஊறுகாய்களில் காய்கறியின் மனம் குறையாமல் பாதுகாக்கப்பட்டது இதற்கு ஒரு காரணம். கலாச்சாரம் என்பது பொதுவாக மனித மனத்தின் முயற்சியால் மட்டுமே உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கலாச்சாரம் என்பது எப்போதுமே மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே ஏற்படும் கூட்டிலிருந்துதான் உதிக்கிறது. மனித சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள ஐக்கியம் புரிந்து கொள்ளப்பட்டவுடன் கலாச்சாரம் ஒரு வடிவத்தை அடையத் தொடங்குகிறது. கலாச்சாரம் எப்போதும் தினசரி வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையது. அதனால் அது வருங்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்லப்படுகிறது. மனித அகந்தை மற்றும் மகிழ்ச்சிக்கான தேடலில் உதிப்பவைகளை உண்மையான கலாச்சாரம் என்று கூற முடியாது. உண்மையான கலாச்சாரம் இயற்கையினுள்ளிருந்து பிறக்கிறது. அது எளிமையானது, சாதாரணமானது, தூய்மையானது. உண்மையான கலாச்சாரத்திற்கு பஞ்சம் வந்தால் மனித இனம் அழிந்துவிடும். மக்கள் இயற்கை உணவை விடுத்து எப்போது சுத்திகரிக்கப்பட்ட உணவை தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அப்போதே அழிவிற்கான தேதி குறித்தாயிற்று. ஏனெனில் அத்தகைய உணவு ஓர் உண்மையான கலாச்சாரத்தின் வெளிப்பாடு அல்ல. உணவு என்பது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இயற்கையிலிருந்து விலகிய ஒன்றாக இருக்கக்கூடாது. ஒற்றை வைக்கோல் புரட்சி தொடரும்.